இப்போ ரீசெண்டாக நீங்கள் எல்லாருமே மோஜ் ஆப் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் மோஜ் சூப்பர் ஸ்டார் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் ஜூலை 15th ஆகஸ்ட் 14th வரைக்கும் நடத்துகிறாங்க. நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா இந்தியா நம்பர் ஒன் டிஜிட்டல் சூப்பர் ஸ்டாராகவும் ஆகி ₹35 lakh ஒர்த் ப்ரைஸஸும் வின் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மோஜ் ஆப்பில் போய் மோஜ் சூப்பர் ஸ்டார் ஹண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோஸை க்ரியேட் பண்ணலாம். இன்னும் மோர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மோஜ் தமிழில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. Welcome to Raksha Vibes. So, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தியோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஈவன் எங்கள் சித்தியை பார்த்து ஒரு 5 to 6 months ஆச்சு ஆயிருக்கு. எனக்கும் நிவாசினிக்கும் டெரஸ் கார்டனிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் சித்தியும் டெரஸ் கார்டனிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன். இன்னொரு திங்கிங்கும் எனக்கு வந்துச்சு, நான் ஏன் அவங்க வீடு உங்களுக்கு சுற்றி காமிக்கக்கூடாது? அதனால இன்னைக்கு நான் எங்கள் சித்தியோட ஹோம் டோர் தான் காட்ட போகிறேன். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். சோ இப்போ நாங்க எங்க சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு, வாங்க உங்க வீட்டுல போய் பார்க்கலாம். உங்கதான் எங்க சித்தி. அப்புறம் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்கு, இவங்க வந்து ஒரு பிளேபேக் சிங்கர். இவங்க பேரு பிரியதர்ஷினி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேரும் என்னை பார்க்க வந்திருக்காங்க. இந்த லாக்டவுனால சரியா நாங்கள் மீட் பண்ணிக்கல. ஸோ இன்னைக்கு அவங்களுக்காக ஸ்பெஷலாக நான் சமையல்லாம் பண்ணியிருக்கேன். லைக் அவங்களோட எல்லாமே அவங்களோட ஃபேவரட்ஸ் அண்ட் என்னோட வீட்டையும் அவங்க அவங்கள்ட்ட சுற்றி காட்ட போகிறாங்க இன்னைக்கு. அப்படிங்களா, எங்களுக்காகவே சமைச்சு வச்சிருக்காங்க. இது வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்க நல்லா சாப்பிட போறோம். அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அப்படிங்கறத மட்டும் நீ பாக்குறீங்க. இது வந்து எங்க சித்தியோட டிவி யூனிட், அப்புறம் டிவி, அந்த காரு, அது காரு. அப்புறம் இது வந்து எங்க சித்திக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ண வால்பேப்பர். அப்புறம் வந்து இப்ப வந்து லிவிங் ரூம் பக்கத்துலயே எங்க சித்தி வீட்டுல பூஜை ரூம் இருக்கு. சாமி வச்சு பூஜை ரூம். அப்புறம் வந்து இங்க வந்து சக்கரை இருக்கு, தண்ணி இருக்கு, அரிசி இருக்கு. இங்க ஒரு குட்டி விளக்கு மாதிரி இருக்கு. இது வந்து ஓபன் பண்ணி இங்க விளக்கு ஏத்தி இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம பூஜை ரூம் பார்த்தாச்சு, இப்ப நம்ம கிச்சன் போலாம். இது வந்து ஓப்பன் கிச்சன் பேட்டர்ன். இந்த கலர்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சித்தியோட ஐடியாஸ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ இதுதான் எங்கள் ஹைலைட்டு. இந்த மண்பானையில் இருக்கிற தண்ணி தான் செம்மையாக இருக்கும், செம்ம கூலாக இருக்கும். அதுவும் வெயிலெல்லாம் இதை வந்துட்டு குடித்தோன்னா நம்மளுக்கு உடம்புக்கும் இது ஆகாது, பை த டைம் சில்லாகவும் இருக்கும். ஸோ இது சூப்பரான ஒரு விஷயம். நீங்க ஸ்டவ் இருக்கு, அப்புறம் இங்க ஃபுல்லா கபோர்ட்ஸ் இருக்கு. இதுல திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க போன ஊர்லாம் வச்சு மேக்னெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க சித்தி. அதுக்கப்புறம் இங்க வந்து கபோர்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி இதுல வந்து இந்த ஸ்பைசஸ் அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஸ்பெஷலா டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் இங்க இருக்கு.
இது என்னன்னா, நம்மளுக்கு வர இந்த கவர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்றதுக்கு. இல்ல இப்ப ரக்ஷு கொஞ்சம் சாப்பாடுலாம் சித்தி வீட்ல இருந்து லைட்டா எடுத்துட்டு போவாளா, அதெல்லாம் டப்பால போட்டு கவர்ல போட்டு கொடுக்க கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓ, மெட்ராஸ்ல வச்சு கொரியர்ல கும்போன போதா? இப்போ இருக்கிற கோவிட் சிச்சுவேஷனால எங்க சித்தப்பாவும் இப்ப வீட்டுல இருந்தா ஒர்க் பண்றாங்க. ஸோ ஒரு செம்மையான ஒரு செட்டப் வந்து அந்த ரூம்ல இருக்கு. வாங்க நமக்கு பாக்கலாம். இது எங்க சித்தப்பாவோட ஒர்க் ஸ்பேஸ் இன் ஹோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டுடியோ செட்டப் மாதிரி. புரியல, நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம். இசை எங்க இருந்து வருது தெரியுமா? என்ன சார், இது கூட தெரியாது. ஆறு மணியை போட்டுக்கல இருந்து வருது. ஸோ இதுதான் எங்கள் சித்தியோட மாஸ்டர் பெட்ரூம். பயந்துரும் பயந்துரும். சௌந்தர்ய லட்சுமி கூப்பிட்டா திரும்பி பார்க்காத ஒரே ஆளுண்டு புறாதான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு குட்டியான ஒரு பால்கனி, சும்மா அந்த டீ குடிக்கிறதுக்கு. அப்புறம் இது ஃபுல்லா அவங்களோட வார்ட்ரோப்ஸ், சித்தி அண்ட் சித்தப்பாவோட வார்ட்ரோப்ஸ். எல்லா வீடியோலும் உன்னோட முட்டையை நீ சொல்லிடுற ரக்ஷு. ஸோ இப்போ மேலே நம்ம டெரஸ் கார்டனிங் பார்க்க போகலாம். அதுதான் இந்த வீட்லேயே பெஸ்ட் பார்ட்டு. அப்போ சித்தியை பார்க்க வரலையா நீ? இதில் வந்து கொஞ்சம் அழகான ஃப்ரூட் பழங்கள் அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் காய்கறி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு சிலது வந்து நம்ம பிளான் பண்ணி போட்டது, ஒரு சிலது வந்து நம்ம அந்த வெஜிடபிள் வேஸ்ட்ஸ்லாம் போடும்போது அதிலேருந்து முளைச்சி வந்த செடிகள் எல்லாம். ஸோ ஒரு சிலது என்னன்னே இன்னும் எனக்கு தெரியல, அது வளர்ந்து காய்ச்சா தான் தெரியும் அது என்ன என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் பேசில் லீவ்ஸ் அண்ட் கற்பூரவள்ளி, வெங்காயம் அண்ட் துளசி, கோவக்காய், தப்பாளி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இது வந்து கட்டிங்லேயே வளர்ற ஒரு இது, இதுக்கு வந்து ரூட் தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணி எடுத்துன்னு போய் வச்சிங்கன்னா வளர்ந்துடும். அண்டு இது வந்து என்னோடய சிஸ்டர்லாம் கிஃப்ட் பண்ண ஹைபிஸ்கஸ். அப்புறம் கொஞ்சம் மல்லி அண்டு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் நிறையா வந்திருக்கு எனக்கு. அண்ட் நான் வெளியில் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை, இங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்டு லெமன், அப்புறம் தக்காளி, வாழை இலை, அப்புறம் இது வந்து இது பசலக்கீரை. தட்ஸ் இட். இது என்னன்னு தெரியல, அது காய்ச்சா தான் தெரியும், ஏன்னா அது என்னோடய வெஜிடபிள் வேஸ்ட்ஸில் வந்தது. அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ஹைபிஸ்கஸ், வெத்தலை அந்த கார்னரில், வெத்தலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. மோஸ்ட்லி எனக்கு ஈல்டுங்கிறத விட வந்து மொட்டை மாடியை ரொம்ப லைவ்லியாக வச்சுக்கும். அண்ட் நல்லா இந்த மாதிரி காற்று எப்போவுமே மொட்டை மாடி ஒரு கூலிங்காகவே இருக்கும், சூடே ஃபீல் பண்ணதில்லை மொட்டை மாடியில். ஸோ அதுக்காகவே இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஏதுமா குட்டி? அது அந்த இந்த மல்லிப்பூ. ஓ, அது அது எது அது மேலே இருக்கிறது ரியல் கிடையாது, மற்றதெல்லாம் இது மல்லிப்பூவா? குண்டு மல்லி. ஸோ அதுவே சீசனுக்கு சீசன் திடீர்னு கம்மியாகும், திடீர்னு வளரும், பட் இட் இஸ் ஆல்வேஸ் லைவ்லி ஹியர் ஆன் த டெரேஸ். அப்புறம் கருவேப்பிலை மாடிலேருந்தே எடுத்துப்போம். இதெல்லாம் சும்மா ஹேங்கிங்
ஒரு ஃபேன்சி செடிகள் தான். என்ன தமிழ் செடி? தமிழ் செட்டா தவளை வெளியே வரும், தவளை குட்டி கூட வெளியே வர மாட்டேங்குது. இந்த கார்டன் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் தரதை விட நிறைய நிறைய ஹாப்பினஸ், நிறைய பாசிட்டிவிட்டி தரும். ஸோ எல்லாருமே உங்களோட டெரஸில் வந்து டெரஸ் கார்டனிங் பண்ணுங்க. எங்கள் வீட்லேயும் நாங்கள் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அது எப்படியாவது நாங்கள் ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். சரி, இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இந்த வீட்டை அழகாக சுற்றி காமிச்சாங்க, நீங்கள் எங்களோட கார்டன் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் பிஹைண்ட் தீஸ் டூ கிட்ஸ், இவங்களை ரொம்ப அழகாக இந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு வந்த இவங்களோட அம்மா, மை ஓன் சிஸ்டர் சௌமியா, இவங்க தான் இந்த வீடியோட சர்ப்ரைஸ் எலிமெண்ட். இவ்வளோ நாளாக நீங்கள்லாம் அவங்கள பார்க்கணும்னு வெயிட் பண்ணியிருந்துருப்பீங்க. இவங்க ரெண்டு பேரோட அம்மா, ஐ வெல்கம் ஹர் டு திஸ் வீடியோ. வாங்க. நினைக்கிறேன் நிறைய பேர் எங்க ஹோம் டவுன் கேட்டிருந்தீங்க, அதுவும் நான் கூடிய சீக்கிரம் போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரக்ஷா வைப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய், தேங்க்யூ.